ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீக்கங்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சட்னி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. துவையல் வந்து நிறையா தான் பண்ணுவாங்க, இது தோல்லேருந்து வந்து பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை சாப்பாடு கூட ஒரு சூப்பர் சைடிஷாக வந்து இருக்கும். இப்போ இந்த துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பீக்கங்காய் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மேலே தோல் இருக்கல அதை வந்து சிவிக்கீரை தான் தூக்கி போடுவோம். தூக்கி போடாமல் துவையல் பண்ண போகிறோம். பீக்கங்காய் வந்து சாம்பார்னு பொருள் வச்சுக்கலாம். இந்த தோலில் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம செய்ய போகிறோம். இப்போ தோல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒரு பெரிய வெங்காயம், நாலு வரமிளகா, ஒரு முழு பூண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு பீக்கங்காய் எடுத்துகிட்டு இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகும். நம்ம வந்து இது கூட வந்து தாளிப்புக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நறு நறுன்னு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான், அதை வந்து போட்டு நல்லா வந்து வணங்கிடுங்க. பெரிய வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதும் இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயும் பூண்டு பூண்டு வந்து ஒன்று முழுசாக வந்து சேர்த்துக்காங்க. எண்ணெய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வணங்கிடுங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் தோல் இருக்குல்ல, அது இதில் போட்டு வணக்கிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணங்கி முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு அரைச்சிடலாம். இது கூட அரைக்கிறதுக்கு தேங்காயும் புளி கல்லுப்பு மூணும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட பீக்கங்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. தாளிக்க கூட தேவையில்லை, அப்படியே வந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.